हेलो स्टूडेंट्स, दिस इज़ 12th स्टैंडर्ड केमिस्ट्री. पैकिंग एफिशिएंसी ना, ஒரு க்யூப்ல ஒரு ஒரு சிம்பிள் க்யூபிக் ஃபேஸ் சென்டர் க்யூபிக் பாடி சென்டர் க்யூபிக்கில் எவ்வளவு ஆட்டம்ஸ் பேக்டாக இருக்குது, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, அதை கேல்குலேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் த சிம்பிள் க்யூபிக், ஒரு க்யூப் வரைஞ்சிங்க. இதில் முக்கியமான டேர்ம்ஸ் என்னென்னா, எட்ஜ் லென்த், ஒரு கார்னருக்கும் இன்னொரு கார்னருக்கும் உள்ள லென்த் தான் இது எட்ஜ் லென்த் அப்படின்னு பேர். தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆட்டம் அப்படின்ற சொல்கிறது தான் எட்ஜ் லென்த். முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், சிம்பிள் க்யூபிக்கில் ஆட்டம்ஸ் கார்னரில் மட்டும் இருக்கும், பாடி சென்டரில் ஆட்டம்ஸ் கார்னரில் இருக்கும், பாடி சென்டர்லேயும் இருக்கும், ஃபேஸ் சென்டரில் ஃபேஸ் சென்டரில் இருக்கும், பாடி கார்னர்ஸ்லேயும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம். ஸோ இந்த ரெண்டு கார்னருக்குள்ள டிஸ்டன்ஸ் எட்ஜ் லென்த் ஏ, இந்த ரெண்டு கார்னர் எட்ஜ் லென்த் ஏ, இந்த ரெண்டு கார்னர் உள்ள எட்ஜ் லென்த். நம்ம இந்த ரெண்டு கார்னர் ஆட்டம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆட்டமே இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆட்டத்துடைய டிஸ்டன்ஸ் தான் ஏ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு இந்த ரெண்டு ரேடியஸ். ஸோ இங்கேருந்து இது ஒரு ரேடியஸ், இங்கேருந்து இது ஒரு ரேடியஸ், தட் இஸ் 2R. ஸோ ஆர் ஈக்குவல் டு ஏ பை 2. ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், ஒரு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். நெக்ஸ்ட்டு, பேக்கிங் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை த ஸ்பியர் இன் த யூனிட் செல் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இன்டூ 100. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர், தட் இஸ் 4/3 πr³. ஓகே, இந்த ரெண்டு டேர்மை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம டெரைவ் பண்ணணும். ஸோ 4/3 πr³, ஆரோட வேல்யூ 8/2, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இது திஸ் இஸ் பிகம் 4/3 πa³/8. ஓகே, ஆஃப்டர் தட் 1 4s are 4, 2 4s are 8. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா a³ π/6, இட்ஸ் 6 வந்துடும். ஓகே, இது என்னது, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ். நெக்ஸ்ட்டு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த சிம்பிள் க்யூபிக். சிம்பிள் க்யூபிக் கேல்குலேஷன் என்ன அர்த்தம், ஆட்டம்ஸ் ஒன்லி இந்த கார்னரில் மட்டும் இருக்கும். ஸோ 8 × 1/8, தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நியூமரேட்டர் வேல்யூ கிடச்சிச்சு, தட் இஸ் டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை த ஸ்பியர் ஈக்குவல் டு திஸ் 1 × a³π/6. வி காட் இட். நெக்ஸ்ட், பேக்கிங் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு, ஸோ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் என்னது, ஏ, தட் இஸ் a³. ஸோ a³ π/6 பை a³ × 100. ஓகே, இதை நீங்கள் கேல்குலேஷன் பண்ணுங்கள். தட் இஸ் a³ கேன்சல் ஆகிடும், இட் இஸ் பிகம் π 100/6. ஸோ பை இஸ் 3.14 × 100/6 பண்ணிங்கன்னா 52.38 யூ ஆர் கெட்டிங். தட் இஸ் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் பேக்டு இன் த சிம்பிள் க்யூபிக். ஓகே, இன்னொரு இன்ஃபர்மேஷன், எவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்கோ, ஸோ 100 − 52.38 யூ வில் கெட் 47.62% எம்டி ஸ்பேஸ் ஆர் தேர் இன் த சிம்பிள் க்யூபிக். ஓகே, இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.